வணக்கம். செப்டம்பர் 14ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பெங்களூருல அண்மையில் பெய்த பலத்த மழை காரணமாக அங்கே வெள்ளம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அனுமதியின்றி பல கட்டணங்கள் கட்டப்பட்டதனால தான் அந்த வெள்ளம் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியானது. இப்போ என்டிடிவியில் வந்திருக்கிற தகவல் என்னென்னா, அரசு வந்து அங்கீகாரம் பெறாமல் அனுமதி பெறாமல் நிறைய கட்டணங்கள் எழுந்ததுடைய பட்டியலை எடுத்திருக்கிறாங்களாம். அது பெரும்பாலும் இடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் விப்ரோ போன்ற பெரிய பெரிய கம்பெனிகளுடைய பெயர்களும் இடம் பிடிச்சிருக்கு. விப்ரோ, பிரஸ்டீஜ், ஈகோ ஸ்பேஸ் போன்ற பிரபலமான கம்பெனிகளுடைய பெயர்களும் அந்த பட்டியலில் இடம் பிடித்திருப்பதாக என்டிடிவியில் செய்தி வெளியாகியிருக்கு. நியூலன் லேபரட்டரிஸ் கம்பெனியுடைய சிஎஃப்ஓ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு தீபக் குப்தா ராஜினாமா செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறாங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. பொதுவாகவே மார்க்கெட் இன்றைக்கி ரெட்டில் தான் இருந்ததுங்க. இருந்தாலும் அம்புஜா சிமெண்ட்ஸ் இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. சிஎன்பிசி TV18 வந்திருக்கிற ஒரு தகவல் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 16ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து கம்பெனி முடிவெடுக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்களாம். வரப்போகிற பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறாங்கன்ற தகவல் இல்லை. இருந்தாலும் சிஎன்பிசி TV18 என்ன கருதுறாங்கன்னா, உற்பத்தி விரிவாக்கத்திற்கு பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா புதிதாக அதானி டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க கம்பெனி. அவங்க வந்து அக்ரஸிவாக இருக்கிறாங்க இந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன்ல மாதிரி தோணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி TV18. அது மட்டும் இல்லாமல் வேறொரு கேள்வியும் எழுப்புறாங்க சிஎன்பிசி TV18. ஏசிசி மற்றும் அம்புஜா சிமெண்ட்ஸ் உடைய மர்ஜர் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா இரண்டு கம்பெனிகளும் அண்மையில் அதானி டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஐஆர்சிடிசி குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற ஒரு செய்தி, அவங்க பேமெண்ட் அக்ரிகேட்டராடைய சேவையை வழங்குவதற்கு ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அனுமதி வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில். கிரி இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஷேர்ஸை எல்ஜிஓஎஃப் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. செப்டம்பர் 13ஆம் தேதி அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 5.15%லிருந்து 5.12% குறைக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த டிரான்சாக்ஷன் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்க. எல்ஜிஓஎஃப் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரி இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஷேர்ஸை விற்பனை செய்து கொண்டே வராங்க. அமி ஆர்கானிக்ஸ் நேற்று கலக்கியிருந்தாங்க. 8% கிட்டத்தட்ட அதிகரித்தது. இன்றைக்கும் இன்ட்ராடேல பார்க்கும்போது 4% அதிகரித்தது. நேற்று ப்ரொமோட்டர்ஸில் சிலர் வந்து அவங்களுடைய சில ஷேர்ஸை விற்பனை செய்திருந்தாங்க. பெரிய கம்பெனிகள் அதை வாங்கியிருந்தாங்க. இப்போ சிஎன்பிசி TV18 வந்திருக்கிற தகவல் என்னென்னா, மேலும் ப்ரொமோட்டர்ஸ் எந்த ஷேர்ஸும் விற்பனை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா. வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்னு மறுபடியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் இன்றைக்கி இன்ட்ராடேல 4% அமி ஆர்கானிக்ஸ் அதிகரித்தது. டாடா பவர் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. டாடா பவருடைய வேறொரு நிறுவனமான டாடா பவர் சோலார் சிஸ்டம்ஸ் லிமிட்டெடுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டாடா பவர் சோலார் சிஸ்டம்ஸ் லிமிட்டெடில் டாடா பவர்கிட்ட 94% ஸ்டேக் இருக்குது. இந்த கிடைத்திருக்கிற ப்ராஜெக்டுடைய மதிப்பு 596 கோடிகள். ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் அமைக்க போகிறாங்க. யாருக்காகனா, என்ஹெச்டிசி லிமிட்டெடுக்கு அமைக்க போகிறாங்க. என்ஹெச்டிசி லிமிட்டெட் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனம். என்ஹெச்பிசி லிமிட்டெட் மற்றும் மத்திய பிரதேஷ் அரசாங்கம் இணைந்து நடத்தக்கூடிய நிறுவனம் தான் என்ஹெச்டிசி லிமிட்டெட். ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டரை 13 மாதத்தில் முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா பவர். கார்னட் இன்டர்நேஷனல் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை ப்ரொமோட்டர் அல்லது ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்த சுரேஷ் காகர், HUF இந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருக்கலாங்க, அவங்க வந்து விற்பனை செய்திருக்கிறாங்க செப்டம்பர் 9ஆம் தேதி. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 1.57%லிருந்து 1.54% குறைக்கிறாங்க. ஜி மீடியா ஜேர்னலிஸ்ட் ரஜத் சர்மா மற்றும் டிவி நியூஸ் சேனலான இந்தியா டிவி மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில். எதற்காக இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க அப்படின்னா, 1993ஆம் ஆண்டில் எடுத்த ஒரு டிவி இன்டர்வியூ, ஆப்கி அதாலத்துன்ற பேரில் அப்போ ஜி மீடியா கைவசம் இருந்த அந்த ரைட்ஸ், அது பால் தாக்கரேவுடைய இன்டர்வியூ, அதை இப்போ வந்து அண்மையில் இந்தியா டிவியில் அதை ஒளிபரப்பு செய்திருக்கிறாங்க. ஸோ ஜி மீடியா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அது அவங்க கைவசம் இருக்கக்கூடிய கண்டென்ட், அது அதை இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரஜத் சர்மா மற்றும் நியூஸ் சேனல் இந்தியா டிவி. அதனால் அவங்க வழக்கு பதிவு செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டெல்லி ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி விசாரணைக்கு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. டாப் 10 மிட் மற்றும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் ஐடியாஸை எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்கிறாங்க. சில ப்ரோக்கிங் கம்பெனிஸ் அவங்களுடைய பரிந்துரைகளை கொடுத்துருக்கிறாங்க. விரைவாக அந்த பட்டியலை பார்க்கலாம். சென்ட்ரம் ப்ரோக்கிங்குடைய ரெக்கமெண்டேஷன்ஸை பார்க்கும்போது, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை ஒரு ஷேருக்கு 2696 ரூபாய், 30% உயர்வதற்கான வாய்ப்புகள். விகார்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை 295 ரூபாய் ஒரு ஷேருக்கு, 23% உயர்வதற்கான வாய்ப்புகள்.
பல்ராம்பூர் சீனி மில்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 515 ரூபாய், 37% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். ஏஞ்சல் ஒன்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கும்போது ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 848 ரூபாய் ஒரு ஷேருக்கு, 26% உயர்வதற்கான வாய்ப்புகள். சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை 843 ரூபாய், 55% உயர்வதற்கான வாய்ப்புகள். சுப்ரஜித் இன்ஜினியரிங்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை 485 ரூபாய், 40% உயர்வதற்கான வாய்ப்புகள். இண்டஸ்இன் பேங்க் குறித்து சிஎன்பிசி TV18 வந்திருக்கிற ஒரு தகவல், மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் ஒரு ஷேருக்கு 1400 ரூபாய், இப்போ கிட்டத்தட்ட 1200 ரூபாய்க்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இண்டஸ்இன் பேங்க். 18% உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மார்கன் ஸ்டான்லி கருதுறாங்க. நேற்று நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம், கோல்ட்மன் சாக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்திருந்தாங்க இண்டஸ்இன் பேங்க் மீது. பிரைட்காம் குரூப் குறித்து பிஸ்னஸ் டுடேல வந்திருக்கிற ஒரு செய்தி, அவங்க முன்னவே அறிவிச்சிருந்தாங்க ஒரு டிரான்சாக்ஷன் குறித்து, மீடியா மின்ட்டை வாங்க போகிறதாக 566 கோடி ரூபாய்க்கு, இப்போ அதை கைவிட போகிறதாக பிஸ்னஸ் டுடேல செய்தி வெளியாகியிருக்கு. அதை கைவிட்டுட்டு அதற்கு பதிலாக அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க மீடியா மின்ட் நிறுவனத்துடன். இந்த தகவல் நமக்கு கிடைத்தது பிஸ்னஸ் டுடேலேருந்து. ஃபிலாடெக்ஸ் இந்தியா குறித்து பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு செய்தி, அவங்களுக்கு இந்தியா அரசாங்கம் கிட்டேருந்து ஒரு காப்புரிமை கிடச்சிருக்கு. எதற்கான காப்புரிமை அப்படின்னா, ரீசைக்ளிங் ஆஃப் பாலி எத்திலின் டெரஃப்தாலட் வேஸ்ட், இதற்காகத்தான் அந்த காப்புரிமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. 20 ஆண்டுக்கு இது வேலிடிட்டி இருக்குது. June 2, 2021 20 ஆண்டுக்கு வேலிடிட்டி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஃபிலாடெக்ஸ் இந்தியா. ITC குறித்து பிஸ்னஸ் டுடேல வந்திருக்கிற ஒரு தகவலுங்க, கடந்த ஒரு ஆண்டில் ஷேர் ப்ரைஸ் 46% அதிகரிச்சிருக்கு. எப்படி அவங்க டுபாக்கோ கம்பெனியிலேருந்து ஒரு FMCG கம்பெனியை மாறிக்கொண்டு வராங்க அப்படின்றதான் அந்த கட்டுரையில் கொடுத்துருக்குறாங்க. விரைவாக அவங்க கொடுத்துருக்கிற சில தகவல் எனக்கு புரிந்தது என்ன அப்படின்றத விரைவாக பார்க்கலாம். நான் சிகரெட் FMCG மற்றும் ஆக்ரி பிஸ்னஸுடைய ஒட்டுமொத்த வருவாயுடைய கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50%ங்க, அதாவது ITC-உடைய கன்சாலிடேட்டட் ரெவன்யூஸில் 50% இப்போ நான் சிகரெட் FMCG மற்றும் ஆக்ரி பிஸ்னஸ் கிட்டிருந்தான் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கட்டுரையில். சிகரெட்டுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது, ஃபினான்ஷியல் இயர் 2018 ஒட்டுமொத்த வருவாயில் சிகரெட்டுடைய கான்ட்ரிபியூஷன் 49% இருந்தது. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2022 பார்க்கும்போது அது 39% குறைஞ்சிருக்கு. அதாவது சிகரெட்டுடைய கான்ட்ரிபியூஷன் மெல்ல மெல்ல குறைஞ்சு FMCG-உடைய கான்ட்ரிபியூஷன் அதிகரிக்குது அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க. ITC-உடைய சில பிரான்ச் வந்து சில கேட்டகரியில் டாப் பொசிஷனில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டாப் பொசிஷனாக நம்பர் ஒன் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது குறிப்பாக பிராண்டட் ஆட்டா மற்றும் கிரீம் பிஸ்கெட் செக்மெண்ட்டில் அவங்க நம்பர் ஒனில் இருப்பதாகத்தான் என்னுடைய புரிதல். ஆட்டா செக்மெண்ட்டில் வந்து அவங்களுடைய பிராண்டான ஆஷிர்வாத், கிரீம் பிஸ்கெட்ஸில் அவங்களுடைய செக்டர் வந்து சன்ஃபீஸ்ட், அதுக்கப்புறம் சன்ஃபீஸ்ட் டார்க் ஃபேண்டசி, நூடுல்ஸ், அகர்பத்திஸ் மற்றும் ஃப்ளோர் கிளீனர்ஸில் அவங்களுடைய பிராண்ட் வந்து 2வது இடத்துல இருக்குது. நூடுல்ஸில் நமக்கு தெரியும் மேகி தான் லீடராக இருக்கிறாங்க. மேகி வந்து நெஸ்லே கைவசம் இருக்குது. அகர்பத்தியில் சைக்கிள் தான் ஒரு முக்கிய பிராண்டாக இருக்குது. அதற்கு பிறகு ITC-உடைய பிராண்ட் வருது. ஃப்ளோர் கிளீனரில் லைசால் தான் முதல் இடத்துல இருக்குது. அதற்கு பிறகு தான் ITC-உடைய பிராண்ட் உள்ளே வருது. ITC வந்து அண்மையில் வந்து நிமைல் அப்படின்ற ஒரு பிராண்டையும் டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. சரி, ஒட்டு மொத்தமாக ஆஷிர்வாத் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. ஆஷிர்வாத் 5000 கோடி ரூபாய் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. சன்ஃபீஸ்ட் 3000 கோடி ரூபாயும், இப்பி நூடுல்ஸ் 1000 கோடி ரூபாய், பிங்கோ சிப்ஸும் வந்து 1000 கோடி ரூபாய் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க வருவாயில். அடுத்த கட்டமாக வந்து பால் அறிமுகம் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ITC. டெய்ரி ப்ராடக்ட்ஸை அறிமுகம் செய்வதற்கு குறிப்பாக பால் தான். அதில் இப்போ வந்து துவக்கமாக பீகார் மற்றும் கொல்கட்டாவில் அவங்க அறிமுகம் செய்திருக்கிறாங்க அவங்களுடைய பால் கேட்டகரியை. அந்த பால் வந்து பொதுவாக விற்பனை செய்யக்கூடிய பாலை காட்டிலும் 4 ரூபாய் லிட்டருக்கு அதிகமாகத்தான் விற்பனை செய்யப்படுதுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த ஆஷிர்வாத் மில்க் அப்படின்ற பிராண்டில் தான் அதை அறிமுகம் செய்கிறாங்க ITC. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.